வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் வோல்ட்மீட்டரை ஏன் பேரலலாக கனெக்ட் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இக்காணொளியில் காணவிருக்கிறோம். ஒரு சர்க்கியூட்டில் இரண்டு பாயிண்ட்களுக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நாம் வோல்டேஜ் என்கிறோம். இதன் யூனிட் வோல்ட் ஆகும். இந்த வோல்டேஜை கணக்கிடும் கருவியின் பெயர் வோல்ட்மீட்டர் ஆகும். இந்த வோல்ட்மீட்டரை எந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நாம் கணக்கிட விரும்புகிறோமோ அந்த இரு புள்ளிகளுக்கு இடையே பேரலலாக மட்டுமே கனெக்ட் செய்ய வேண்டும். அது ஏன் என்பதை குறித்து இப்போது நாம் காணலாம். ஒரு ஐடியல் வோல்ட் மீட்டரின் ரெசிஸ்டன்ஸ் ஆனது இன்ஃபினிட்டிவ் ஆகும். அதாவது ஒரு வோல்ட் மீட்டரின் ரெசிஸ்டன்ஸ் மிக அதிகமாக இருக்கும். அதன் வழியாக எந்த கரண்டும் கடத்தப்படாது. வோல்ட் மீட்டரை பேரலலாக கனெக்ட் செய்யும் பொழுது அதன் வழியாக எந்த கரண்டும் பாய்வதில்லை. எனவே நாம் இலகுவாக இரண்டு புள்ளிகளுக்கு நடுவே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மட்டும் கணக்கிட முடிகிறது. வோல்ட் மீட்டரை நாம் சீரீஸாக கனெக்ட் செய்யும் பொழுது அதன் ஹை ரெசிஸ்டன்ஸ் காரணத்தால் அதன் வழியாக எந்த கரண்டையும் அது அனுமதிக்காது. எனவே சர்க்கியூட் ஓபன் சர்க்கியூட் போல செயல்படும். ஆகவே நாம் வோல்ட் மீட்டரை பேரலலாக மட்டுமே கனெக்ட் செய்ய வேண்டும். இந்த காணொளியில் வோல்ட் மீட்டர் என்றால் என்ன மற்றும் ஏன் அதை பேரலலாக மட்டுமே கனெக்ட் செய்ய வேண்டும் என்பதை குறித்து கண்டோம். நன்றி.